ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய ரசிகர்கள் வந்து பல உதவிகளும் பல நலத்திட்ட உதவிகளும், உணவுகள் மற்றும் மளிகை ஜாமான்கள், காய்கறிகள், அப்புறம் தண்ணி டேங்க் மூலம் தண்ணி சப்ளை பண்ணுறது எல்லாமே இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. எல்லா தமிழ்நாடு முழுக்க உள்ள மூளை முழுக்க உள்ள கிராமங்கள் வார்டு முதற்கொண்டு அவ்வளோ உதவிகள் நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மேலும் ஒரு மகுடம் சுட்டும் வகையிலும், ஜப்பான் நாட்டில் வந்து ஊரடங்கு வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஜப்பான் நாட்டில். அந்த நேரத்தில் ஜப்பானில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அதாவது ஜித்னு அப்படிங்கிறவர் ட்விட்டர் பக்கத்தில் வந்து இதை பகிர்ந்திருக்காங்க. என்னன்னா, தலைவரின் ஜப்பான் ரசிகர்கள் அந்நாட்டு மக்களுக்காக இலவசமாக உணவு தயாரித்து வழங்கி வருகின்றனர். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 15 நாள் மேற்கொண்டு இந்த உணவுகளை வந்து வழங்கிட்டுருக்காங்க ஜப்பான் நாட்டு ரஜினி ரசிகர்கள். ஜப்பான் நாட்டு ரஜினி ரசிகர்கள்னே நம்ம தமிழ்நாட்களும் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்களை விட ஜப்பான் நாட்டில் கிட்டத்தட்ட 100%ல 85% வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஜப்பான் நாட்டில். அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த முத்து படம் முதல் முதல்ல ரிலீஸ் ஆன முத்து திரைப்படம் வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த முத்து படத்தின் மூலயமா வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் வந்து மென்மேலும் பல மடங்கு, முத்து படத்துக்கு அப்புறம் பல படம் வந்து ஜப்பான் நாட்டில் ரிலீஸ் ஆகி ரஜினிகாந்தோட மார்க்கெட்டை ஜப்பானில் டாப்பில் நிப்பாட்டினது. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்துக்குன்னு அங்கே ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. சொல்லப்போனால் ஜப்பான் நாட்டில் 100%ல 75% வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர்களாக தான் இருக்காங்க அந்த ஜப்பான் நாட்டு மக்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜப்பான் நாட்டில் போயிட்டு ரஜினிகாந்த்னு நீங்கள் ஒரு பேரை சொன்னாலே அங்கே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் இங்கே வந்து தளபதி வந்து சண்டை போட்டுருக்காங்க, நாங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, நாங்கள் தான் வசூல் பண்ண, நாங்கள் தான் வந்து அடுத்தது எல்லாமே, ரஜினி தான் ஒன்றுமே இல்லை, அப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட்டிங், அதாவது ரஜினி அவர்களுடைய வேர்ல்டு மார்க்கெட் வந்து அவங்களுக்கு தெரியல. உலகம் ஃபுல்லாக அவருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னு இந்த விஜய் அஜித் ரசிகர்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் அவங்களுக்கு மார்க்கெட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் ரஜினி விஜய் அஜித் இவங்க படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அஜித் விஜய் படம் வந்து வசூலில் அதிகமானாலும், ரஜினியோட படம் தமிழ்நாட்டில் வசூல் இல்லைனாலும் வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறப்ப அடித்து தூக்கி தாறுமாறாக போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் பட்டலாம், கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்கங்கிறது சும்மா சொல்ல, உண்மையிலுமே இருக்காங்க. நீங்கள் ஜப்பான் நாட்டில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாமல் ரஜினிகாந்த் படத்தை ஜப்பான் நாட்டில் ரிலீஸ் பண்ணாலும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக்கும். அந்தளவுக்கு ஜப்பான் மக்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேலே அவ்வளவு ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜப்பானில் உள்ள ரசிகர்கள் பல நலத்திட்ட உதவிகள் ரஜினிகாந்த் அவர்களோட பேரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ரஜினிகாந்துக்கு கிடைச்ச பெருமை கிடையாது, நம்ம தமிழர்களுக்கு கிடைச்ச பெருமை. ரஜினிகாந்தால் நம்ம தமிழர்களுக்கு கிடைச்ச பெருமை, ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களினால ஜப்பானில் ஜப்பானீஸ் எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க. இது யாருக்கு பெருமை? ரஜினிகாந்த் அவர்களினால நம்ம தமிழர்களுக்கு கிடைச்ச பெருமை. நம்ம தமிழை வந்து ஜப்பான் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்த்த ஒரு நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இதை காலத்தால் அழிக்க முடியாது, வரலாற்றால் அழிக்க முடியாது. வரலாற்றில் இதெல்லாம் இருக்குது, ஹிஸ்ட்ரி ஆஃப் நம்ம தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவை உலக தரத்தில் கொண்டு போன நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தட்டிக்க ஆளே இல்லை. அவர் தான் இன்னமும் நம்பர் 1 வசூல் சக்கரவர்த்தி. அவர் தான் 100 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒருத்தான ஒரு ஆள் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். 1000 பேர் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், அவர் இடத்த யாராலையுமே பிடிக்க முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.